ரஷ்யா மற்றும் உக்ரைன் இந்த ரெண்டு நாட்டுக்கிடையே வந்து போர் பதட்டம் அதிகரித்து ரொம்பவே தீவிரமாக போர் நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இதில் கீவ் அப்படின்னு சொல்லப்படுற நம்மளுடைய உக்ரைனுடைய தலைநகரம் தாங்க ரொம்பவே பவர்ஃபுல். ரஷ்யாவுடைய தலைநகரமான மாஸ்கோ விட இந்த கீவ் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு. யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற இதிலிருந்து பிரிஞ்சு வந்தது தாங்க உக்ரைன் அண்ட் ரஷ்யா. 9th செஞ்சுரியில் அவங்க வந்து கீவ்ரஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து ஸ்லேவிக் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து தலைநகரம் வந்து கீவ் தான் இருந்திருக்கு. 1980 வரைக்கும் இந்த கீவ் தலைநகரம் கொண்ட இந்த கீவ்ரஸ் பகுதியை வந்து ஆண்டுட்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா விளாடிமர் அப்படின்னு சொல்றவங்க தான். அது வரைக்கும் உக்ரைன் வந்து ரஷ்யாவுடைய கண்ட்ரோல தான் இருந்திருக்கு. யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லப்படுற இதில் வந்து 15 ரிப்பப்ளிக் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. அதில் டாப் மோஸ்ட் யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்களோட பவர்ஃபுல்லாக இருக்கிறது தாங்க உக்ரைன். அவங்க வந்து செகண்ட் பிளேஸில் இருப்பாங்க. டிஃபென்ஸ் யார்ட்டும் சரி இல்லைனா விவசாயம் அக்ரிகல்ச்சர் நியூக்ளியரில் எல்லாமே அவங்க வந்து தலை சிறந்ததாக இருப்பாங்க. 1991 தான் வந்து உக்ரைன் வந்து ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்சு இண்டிபெண்ட்டாக வந்து அவங்க ஒரு கண்ட்ரியாக உருவாகிருப்பாங்க. அவங்க ஒரு கண்ட்ரியாக உருவானதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1994 எல்லா நியூக்ளியர் மிசைல்ஸ் பாம்ஸ் எல்லாமே வந்து ரஷ்யா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து செக்யூரிட்டியை ப்ரொவைட் பண்ணுறோம், அதாவது உக்ரைனுடைய இறையாண்மைக்கு எந்த விதத்திலையும் நாங்கள் வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸை அவங்க மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. புடபெஸ்ட் மெமராண்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெமராண்டம் வந்து பெலாரஸ் கூடயும் கஜகஸ்தான் கூடயும் சைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த பிரசிடெண்ட்டாக வந்தவர் தான் விக்டர் இவானோகோவன்ஸ். இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருப்பார். எதுக்காக அப்படி பார்த்தோம்னா கரப்ஷன் கூடயும் அதாவது ரஷ்யா கூடயும் சேர்ந்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராக வந்து நிறைய செயல்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னா யூரோப்பியன் ட்ரேட் டீல் அப்படின்னு சொல்கிற ஒரு டீலை வந்து இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பார். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 15 பில்லியன் பேரியட்டை வந்து அவர் வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு அவர் வந்து அங்கே இருக்கிற யுக்ரைன் மக்களுக்கு எதிராக செயல்பட்டிருப்பார். இதுக்கு எதிராக மக்கள் வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து இறங்கி அவருக்கு எதிராக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா பயந்துட்டு அவர் வந்து ரஷ்யாவுக்கு வந்து பறந்து போயிடுவார். இவர் போனதுனால அங்கே இருக்கிற ஈஸ்ட் சைடில் இருக்கிற அதாவது உக்ரைனுடைய ஈஸ்ட் சைடில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உக்ரைனுக்கு ஈஸ்டில் தான் வந்து ரஷ்யா இருக்குது. ஸோ அங்கேருந்தவங்க எல்லாமே வந்து ரஷ்யாவோட சப்போர்ட் அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. அதாவது ஈஸ்ட் சைடில் இருக்க மக்கள் எல்லாமே ரொம்பவே அதிருப்தி அடைஞ்சிருவாங்க. அதிருப்தி அடைஞ்சு வெஸ்ட் சைடில் இருக்க மக்கள்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ப்ரொட்டஸ்ட் பண்ணி அந்த யூரோப்பியன் டீலை சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால இவர் வந்து ரஷ்யா வந்து பறந்து போயிடுவார். ரஷ்யாவுடைய இது எதுவுமே வந்து பழிக்காதனால அதாவது அவர் சொல்கிற கைப்பாவையாக இருக்கிற பிரசிடெண்ட் வந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாததுனால ரஷ்யாவுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா க்ரீமியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பகுதியை வந்து ரொம்பவே டார்கெட் பண்ணி அந்த பகுதியை வந்து கைப்பற்ற நினைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த க்ரீமியா எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா இந்த க்ரீமியா வந்து ரஷ்யாவுடைய ஈஸ்ட் சைடில் இருக்குது. அதாவது பிளாக்ஸி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெனின்சுலர் ஒரு தீபகற்ப நாடாக அது வந்து தனியாக இயங்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த க்ரீமியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதிக்கு மட்டும் ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்துருப்பாங்க. தீபகற்பம்னா வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அதை வந்து மூணு பகுதியிலும் வந்து கடலால் சூழப்பட்டுச்சு அப்படின்னா தீபகற்பம் சொல்லுவாங்க. இந்தியாவை கூட பெனின்சுலர் கண்ட்ரி அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து முப்பகுதி அதாவது மூணு பகுதியினாலுமே வந்து கடல்னால சூழப்பட்டிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிளாக்ஸினால சூழப்பட்டது தான் இந்த க்ரீமியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாடு. அதாவது இந்த 1994 யுஎஸ்எஸ்ஆர்லேருந்து நம்மளுடைய உக்ரைன் வந்து வெளியே வரும்போது இந்த ரஷ்யா வந்து இண்டிபெண்ட்டாக வெளியே வந்திருக்கும். ஆனால் அதுக்கு மட்டும் தனி அந்தஸ்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகும்னா 1954 சோவியத் லீடர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லீடர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிக்கிட்டா கிறிஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற இவங்க வந்து க்ரீமியா வந்து ரஷ்யாவிலேருந்து உக்ரைனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதாவது அவங்க ரெண்டு நாட்டுக்கும் இடையில வந்து ஒரு நட்புறவு கொள்கையை வந்து உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. எந்த இம்பாக்டுமே கிரியேட் ஆகாமல் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த ரஷ்யா வந்து உக்ரைனை கைப்பற்ற நினைச்சாங்க இல்லையா, அந்த பிரசிடென்ட் வந்து அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ அதனால பயங்கரமாக கோபமாக இருக்கிற ரஷ்யா என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தோன்னா இந்த பெனின்சுலர் கண்ட்ரியான அதாவது பெனின்சுலர் பாட்டா அப்படி இருக்கிற இந்த க்ரீமியாவை வந்து போய் கைப்பற்ற பார்ப்பாங்க. ஆனால் க்ரீமியாவுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா க்ரீமியாவுக்கு நாங்கள் எந்த விதத்துலையுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்த மாட்டோம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. க்ரீமியாவுக்கு போயிட்டு பயங்கரமான ஒரு இடையூறு கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே கைப்பற்றிட்டு மார்ச் 16 ரஷ்யாவில் நடந்த எலெக்ஷன் மாதிரி அங்கேயும் எலெக்ஷன் வச்சு ரஷ்யாவில் நடந்த பிரசிடென்ட்டை இவங்களும் வந்து பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் வந்து போல் பண்ணி அந்த எலெக்ஷனில் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஓட் பண்ண வச்சிருப்பாங்க. அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து அவங்களுடைய கண்ட்ரியை வந்து திரும்ப எடுத்துக்கிட்டதா அர்த்தம். ஆனால் அப்படி கிடையாது, அங்கே வந்து வலுக்கட்டாயமாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ரஷ்யா கூட சேர்த்து இணைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 2014 அவங்க மேலே பறந்துட்டு இருந்த ஒரு ஏரோப்ளைனை வந்து அவங்க ஃபண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து தாக்கியிருப்பாங்க. அதனால
அதுல பயணம் செஞ்ச 298 பாசஞ்சர்ஸும் வந்து இறந்திருப்பாங்க. இதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள வந்து எந்த போரும் நடக்குவானா அப்படினு சொல்லிட்டு மீன்ஸ் அக்ரிமென்ட் சொல்லிட்டு ஒரு அக்ரிமென்ட் பத்தி அவங்க பேசிருப்பாங்க. ஆனா அந்த அக்ரிமென்ட் இப்ப கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் ஆச்சு, அத பத்தி எதுமே அது வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணவே இல்ல. இந்த யுக்ரைன் அப்படினு சொல்லப்படுற இந்த கண்ட்ரி வந்து 6 lakh square kilometer அதோட பரப்பளவு, அதுல 44 million பீப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஜிடிபி பாத்தீங்க அப்படின்னா 156 பெர் காபிட்டா இன்கம் பார்த்தீங்கன்னா 3700, ஒரு ஒரு இண்டிவிஜுவல் சேலரி வந்து $3,700 இருப்பாங்க. அதாவது இந்த உக்ரைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாடு வந்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். வெஸ்ட் சைட் வந்து யூரோப்பியனுக்கு பக்கத்தில் இருக்குது, ஈஸ்ட் சைட் வந்து ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது உக்ரைன் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே வந்து அவங்க உக்ரைன் லாங்குவேஜ் பேசுவாங்க, ரஷ்யா பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாமே வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் தான் ரொம்பவே பேசுவாங்க. இதில் வந்து 6%ல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்பவே எத்திக் ரஷ்யனாக இருக்காங்க. அதுல இந்த எத்திக் ரஷ்யன் அப்படினா என்ன அப்படி சொல்லி பார்த்தனா, அதாவது இந்த பகுதி எல்லாமே வந்து உக்ரைன் மக்கள் உக்ரைன் லாங்குவேஜ் தான் பேசிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் வந்து அவங்க எல்லாரும் மாத்திட்டு, அதாவது அவங்க எல்லாரும் வந்து போர் மூலமா தாக்கி அவங்க எல்லாரும் அழிச்சிட்டு எத்திக் ரஷ்யன்ஸ் வந்து அவங்களா எடுத்து வந்து பேஸ் பண்ணது தாங்க இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே. அதாவது எத்திக் ரஷ்யன்ஸ் அப்படினு சொல்றவங்க உக்ரைனுக்குள்ள இருப்பாங்க, ஆனா அது எல்லாமே வந்து உக்ரைனோட கண்ட்ரி உக்ரைனோட பீப்பிள் இருக்க வேண்டியதா. இப்ப இருக்கிற எத்திக் ரஷ்யன்ஸ் வந்து இவங்க அதாவது ஆர்டிபிஷியல் மேக் பண்ண ஒரு ரஷ்யன்ஸ் தான் வந்து இப்ப இருக்கிறது எத்திக் ரஷ்யன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரஷ்யன்ஸ் எல்லாமே. அதாவது வெஸ்ட் சைடில் இருக்கவங்க எல்லாமே வந்து யூரோப்பியன் யூனியனான நேட்டோ கூட சேரணும் அப்படின்னு சொல்றவங்களோ, ஈஸ்ட் சைடில் இருக்கவங்க எல்லாமே ரஷ்யா கூட சேரணும் அப்படின்னு சொல்றவங்க தான். ரஷ்யன் மொழியை பேசுகிற மக்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கும் சொல்லி பார்த்தோன்னா, இப்போ வந்து நம்ம பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்திருக்கோம், இந்தியா வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்தப்போ அவங்க வந்து இப்போ பிரிட்டிஷ் நிறைய பேர் பேசுகிறாங்க, பிரிட்டிஷ் சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே திருப்பி எங்கே கிட்டே வரணும்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இப்போ வந்து யுக்ரைன் மக்களுக்கும் இருக்குது. அவங்க வந்து இவங்க கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து எங்கே கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி சாத்தியமாகும், அதை தான் இப்போ வந்து ரஷ்யா வந்து உக்ரைன் கிட்ட செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் வந்து எங்களுடைய நாடு, நீங்கள் வந்து எங்கள் கூட தான் வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மேக் பண்ணுறது தான் இப்போ வந்து இந்த வார். அவங்க வந்து நேட்டோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு கூட சேர்றாங்க அப்படின்னு சொல்லி, நேட்டோ அப்படின்னு சொல்லப்படுறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கோல்டு வார்க்கு முன்னாடியும் கோல்டு வார்க்கு அப்புறம் வந்து இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. அதாவது ஒரு கண்ட்ரிக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரீட்டியில் இருக்க மொத்த கண்ட்ரிஸும் வந்து அவங்க கூட போய் நிற்பாங்க. அதுக்காக தான் அதாவது எதுக்காக இதில் வந்து நேட்டோவில் போயிட்டு இந்த உக்ரைன் சேர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரஷ்யா வந்து இவங்க கண்ட்ரிஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்குபை பண்ண பார்க்குறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்காக இவங்க வந்து நேட்டோ கூட சேரலான்னு சொல்லி பார்க்குறாங்க. 2019 தான் வந்து உக்ரைனுடைய பிரசிடென்ட்டாக யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வால்டிமிர் ஜெலன்ஸ்கி இருந்திருப்பாங்க. இவங்க வந்து ஒரு காமெடியன் ஆங்கராக இருந்தாலும் இப்போதைக்கு இவங்க தான் வந்து ஒரு பெரிய ஒரு பல்ஸாக இருப்பாங்க. உக்ரைனுடைய மக்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்து அவங்களுடைய நல்லதுக்காக, அதாவது அந்த கண்ட்ரி எங்களுடைய அதாவது ரிப்பப்ளிக் கண்ட்ரிஸ் ரஷ்யாவுடைய எந்த பாட்டும் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியான நேட்டோ கூட போய் சேரக்கூடாது அப்படின்றதா ரஷ்யாவுடைய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து ஒரு பெரிய போர் பதற்றமும் போரும் வந்து நிலவிட்டு வந்துட்டுருக்கு.